ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 11th ஜே தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய செஷனில் ஒரு சின்ன வீடியோ தான் அது, ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம என்ன சார், ஒரு நாளைக்கு எலக்ட்ரிக்கல் பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு சின்ன வண்டி பார்க்குறீங்க, பெரிய வண்டி பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று மோட்டாரில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பஸ்ஸர், இண்டிகேட்டர் பீப்பர் அல்லது பஸ்ஸர் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தேவைப்படும். நம்ம பார்த்தோம்னா நிறையா பேர் இண்டிகேட்டரை போட்டிருப்பாங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ரைட்டில் வண்டியை டர்ன் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இல்லை, அதான் விஷயம், மறந்துட்டோம். அப்போ இதை வந்து அவேர்னஸ் பண்ணுறதுக்கு பஸ்ஸர், இண்டிகேட்டர் பஸ்ஸர் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஹிண்ட் வந்து இது போன்ற அப்பாச்சி, ஹீரோ ஹோண்டாவில் எல்லா வண்டியும், ஹோண்டா ஆக்டிவாவில் ஸ்கூட்டர்ஸு, எம்ஆர், இந்த மாதிரி வண்டிகள்லாம் அப்ளிகேபிள் ஆகும். பல்சர், எம்பிஎஃப்ஐ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரக்கூடிய, சென்சார் வரக்கூடிய ஒரு சில வண்டிகளுக்கு இந்த மெத்தட் செட் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதில் வந்து தனியாக வேறு சிஸ்டத்தில் பண்ணணும், அதில் வேறு டைப் காயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேட்டரி லைனில் கீ இன்புட், சாவிக்கு பேட்டரியிலேருந்து போகக்கூடிய ஒயர் கீ இன்புட். இந்த ஒரு உங்களுக்கு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்காங்க. இந்த ரெட் கலர் ஒயர் தான் சாவிக்கு போகக்கூடிய ஒயர். இது வந்து கீ இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ அவுட்புட், கீ அவுட்புட் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க. கீ இன்புட் வந்து பெரும்பாலும் எல்லா பிராண்ட் வெஹிக்கிள்லேயும் ரெட் கலரில் தான் இருக்கும். பஜாஜில் மட்டும் வெள்ளை கலர் ஒயர் போகலாம். சாவிலேருந்து வரக்கூடிய ஒயர் ஹோண்டா, ஹீரோ இந்த மாதிரியான குரூப் எல்லாத்துலேயும் கருப்பு கலர் ஒயர் வந்து சாவிலேருந்து வரக்கூடியது லைவ் லைனாக இருக்கும். இந்த மாதிரி டிவிஎஸ் குரூப்பு, பஜாஜ் குரூப்லலாம் வித்தியாசப்படும். என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் பஸ், இண்டிகேட்டர் பிளிங்கர் அல்லது இண்டிகேட்டர் ஃப்ளாஷரை நம்ம பார்க்கணும்னா ஒரு சில வண்டியில் சீட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க, ஒரு சில வண்டியில் பேட்டரி கேபினில் வச்சுருப்பாங்க. ஹோண்டா ஆக்டிவா, எம்ஆர், இந்த மாதிரியான வண்டிகள்லாம் ஃப்ரெண்டில் பேட்டரி பாக்ஸ் பக்கத்தில் ஃப்ரெண்டு நோஸ் அவுத்தோட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் அதோட லொக்கேஷன். இப்போ அதில் நம்ம லெஃப்ட் சைட் ஷீல்டு அவுத்துருக்கோம். ஷீல்டு அவுத்துட்டு சீட்டோட ஹூக் கொடுத்துருக்காங்க, சீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷரில் இரண்டு ஒயர் வருது. ஸோ இப்போ இந்த டிவிஎஸ் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாவிலேருந்து வரக்கூடிய லைவ் லைன், சாவிலேருந்து ஏதோ ஒரு லைட் ஸ்விட்சுக்கோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளாஷருக்கோ இல்லை பிரேக் லைட்டுக்கோ இதுக்கெல்லாம் வரக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயரில் லைன் வரும். ஸோ இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் லைன் வந்து இந்த ஃப்ளாஷர்லேருந்து உள்ளே போகக்கூடிய சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒயர் வந்து லைட் க்ரீனில் போயிட்டுருக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளிங்கரை, இந்த யூனிட் பேர் தான் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் அல்லது இண்டிகேட்டர் பிளிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஜெண்டிலாக ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்க. இப்போ என் கையில் காட்டக்கூடியது இண்டிகேட்டர் பீப்பர் அல்லது இண்டிகேட்டர் பஸ்ஸர். இது ரிமூவ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு ஒயர் இருக்குது, பிளாக் கலர் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக ஸ்னிப் பண்ணி ரெண்டு ஒயரையும் லைட்டாக ஸ்னிப் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரெட் கலர் பாசிட்டிவை இந்த வயரிங் கிட்டில் சாக்கெட்டில் வரக்கூடிய ரெட் கலரில் இன்சர்ட் பண்ணுறேன். பிளாக் கலர் ஒயரை இன்னொரு ஒயர் க்ரீன் ஒயரில் இன்சர்ட் பண்ணுறேன். அப்படியே இதுக்கு மேலே தூக்கி இண்டிகேட்டர் பிளிங்கர் யூனிட்டை மாட்டிடுறோம். கீ ஆன் பண்ணுறோம். கீ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆன் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டர் பஸ்ஸர் அல்லது ஃப்ளாஷர், ஃப்ளாஷரில் பஸ்ஸர் அல்லது பீப்பர் மாட்டுறதுங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ அந்த ஒயர் கோடிங் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். டிவிஎஸ் குரூப் எல்லாமே எல்லா சாவிலேருந்து அவுட்புட் வரக்கூடிய ஒயர், பஜாஜ் குரூப்பில் ப்ரௌன் கலர் ஒயர் வரும், ஹீரோ அண்டு ஹோண்டா குரூப்பில் வந்து பிளாக் கலர் ஒயர் வரும். ஸோ எமகாலையும் நீங்கள் பிரித்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பஸ்ஸர் மாட்டுறதுங்கிறது இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். நமது வீடியோக்கள் நிறையா தளங்களில் போயிட்டுருக்கு. ஒரிஜினல் தளம் 11th கியருங்கிற தமிழ் மோட்டார் சேனல், உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவற்றியூர், சென்னையிலிருந்து
சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும். நன்றி, பை. 6 நிமிஷமா.